ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நாம் சப்ராக்ஷனை எப்படி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 14வது விடுகதையின் விடை என்னன்னு பார்த்துடலாம். வளையல் விடுகதை 15. மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்திருக்கும் வெள்ளைக்காரி யார் இவள்? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். லார்ஜ் நம்பர் கார்ட்ஸ், ஸ்மால் நம்பர் கார்ட்ஸ் ஒரு செட், பீட்ஸ், பேப்பர் அண்ட் ஸ்கெட்ச். 5-2 எப்படி சிம்பிளாக சப்ராக்ட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். 5-2, இப்போ இதுக்கு நம்ம லார்ஜ் நம்பர் கார்டை எடுத்துக்கணும். ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை லெஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால லார்ஜ் நம்பர் கார்டு 5 அதிலிருந்து நாம் எடுத்துக்கிறோம். இப்போ நாம் சப்ராக்ஷன் சிம்பிளாக எடுத்துக்கலாம், அதையும் நாம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 2 வந்து நாம் எடுக்கும்போது ஸ்மால் நம்பர் கார்டு ஃபஸ்ட்டு செட்டிலேருந்து நாம் எடுக்கணும். சின்ன நம்பர் அந்த கார்டிலேருந்து எடுத்து 2 வச்சிடணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். 5-2 ஈக்குவல் டு சிம்பிள் எடுத்து நாம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நாம் பீட்ஸ் வந்து எடுக்கணும். 1, 2, 3, 4 and 5 இந்த 5 பீட்ஸ்லேருந்து தான் நாம் 2 பீட்ஸ் எடுத்து கொடுக்க போகிறோம். மொத்தமாக 5 வச்சுருக்கோம், 5லேருந்து 2 மட்டும் எடுத்து கொடுக்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட 5 சாக்லேட் இருக்குது, அதுலேருந்து 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பிரதருக்கு கொடுக்குறதா வச்சுக்கோங்க. மீதி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும் அந்த பேலன்ஸ் இருக்கிறத ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடணும். எல்லா பீட்ஸையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் எத்தனை பீட்ஸ் இருக்குது அப்படின்றத நாம் கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3 மொத்தம் 3 இருக்குது. அப்போ 3க்கான நம்பர் கார்டை ஸ்மால் நம்பர் கார்டு செகண்ட்லேருந்து எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், 5-2 = 3 ஆன்சரை நோட்டில் எழுதிடலாம். 3 அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்து திரும்ப அந்தந்த பிளேஸில் வச்சிடணும். 3 எடுத்தோம் இல்லையா செகண்ட் நம்பர் கார்லேருந்து, அதையும் எடுத்து கரெக்டாக வச்சிடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பீட்ஸு, எதை லாஸ்ட்டாக எடுத்தோமோ அதை வந்து ஃபஸ்ட்டாக வச்சுட்டு வரணும். பீட்ஸ் எடுத்து பீட்ஸ்க்கான பாக்ஸில் நாம் வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு எடுத்து அதுக்கான பிளேஸில் வச்சிடணும். 2 எடுத்து ஸ்மால் நம்பர் கார்டு ஃபஸ்ட்டில் கரெக்டாக எந்த பிளேஸில் வைக்கணுமோ அந்த பிளேஸில் கரெக்டாக வச்சிடணும். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் சிம்பிள் அதையும் எடுத்து வச்சிடணும். 5 லார்ஜ் நம்பர் கார்டிலேருந்து எடுத்தோம் இல்லையா, அதையும் கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சிடணும். மாண்டிசோரி பொறுத்த வரைக்கும் எடுக்கிற பொருள் எல்லாத்தையும் திரும்ப ஆக்டிவிட்டி முடிஞ்சோடையும் அந்தந்த பிளேஸில் வச்சிடணும். ஒர்க் ஷீட்டையும் எடுத்து அந்த ஒர்க் ஷீட்டுக்கான பிளேஸில் நம்ம வச்சிடணும். இதே போல் நீங்கள் வேறு வேறு நம்பர்ஸில் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். பீட்ஸ்க்கு பதிலாக பாதாம் சீட்ஸு, பட்டன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். எதாக இருந்தாலும் குழந்தைங்க பக்கத்தில் நீங்கள் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க அதை வாயில் எடுத்து வச்சிடாமல் நாம் பார்த்துக்கணும். தேங்க்யூ. லேர்னிங் இஸ் பியூட்டிஃபுல்.